யார் முகத்துல பெருமாள் விழிக்கிறாருன்னு பார்க்கலாம். முதல் நாள் இரவு போடப்பட்டிருந்த திரைய விளக்க வேதாந்த வேதியர்கள் மங்கள பொருட்களோட அவர் வாசல் முன்னே வந்து நிற்பாங்க. பின் அவர் சன்னதி முன்னின்று கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்படிங்கிற சுப்ரபாரத மந்திரத்தை வேத கோஷங்களை ஓதுவாங்க. தலைமை குழு திருசன்னதியின் தங்கவாயில் முன்னாடி நின்னுகிட்டு அன்னமாச்சாரியாரின் பூபால கீர்த்தனைகளும் தொண்டரடி கோடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி மங்களகரமா இசைக்கப்படும். மங்கள காண்டநாதம் ஒலிக்க பேரிகையும் ஊதுகுழலும் ஊத பெருமாளின் முன்னிருக்கும் அந்த திரை விளக்கும் நேரம் நெருங்கியதும் தூப தீப ஆராதனைகளோட பலத்த கோவிந்த கோஷங்களோட திருக்கதவை திறக்க முற்படுவாங்க. அதுவரைக்கும் அவர் முன் நின்ற அனைவருமே ஒதுங்கிப்பாங்க. பெருமாளின் கண்களுக்கு நேரா நிற்கும் அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னா 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய கோமாதா தான் அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த புண்ணியவதி. கன்றுடன் கூடிய பசுமாட்டின் பின்புறமே பெருமாளின் முதல் பார்வை படக்கூடிய இடம்.